அப்பாவுக்கு வந்து நீங்க ஒரு கார் வாங்கி இருந்தீங்க அது வந்து சர்வீஸ் விட்டுருக்கேன், இப்பதான் சர்வீஸ் முடிஞ்சிச்சு. அதனால சர்வீஸ் கொடுத்துருக்கேன், எல்லாம் கோயம்புத்தூர்ல தான் சர்வீஸ். சோ அது செகண்ட்ஸ் தான் எடுத்தேன், 38 சம்திங் வந்துச்சு. 38 லாக்ஸ் கிட்ட அப்பாக்கு வந்து கிஃப்டா. அது வந்துட்டு எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்பாட்ட வந்து பேசிட்டு இருக்கும் போது அவரு அந்த நோட்டீஸ் இருக்குங்களா, இந்த மாதிரி கார் வந்து எப்படி லான்ச் ஆயிருக்கு, நியூஸ் பேப்பர் எல்லாம் அப்படி கொடுத்துட்டு போவாங்க கையில. அப்படி கொடுக்கும் போது எங்க அப்பாவோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் பார்த்து வந்துட்டு கொடுக்காம போயிட்டாரு. கொடுங்க பாத்துட்டு தரத்துக்கு இது கோடி ரூபா கார் வரும், இது பார்த்து என்ன பண்ண போறீங்க, அவங்க கொஞ்சம் இன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. உடனே எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அது மாதிரி பேசிட்டே இருந்தாங்க. அப்புறம் சரி ஷோரூமுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் கார் என்ன ரேட் வருது அப்படின்னதுக்கு எங்க பக்கத்துல இருக்கிறீங்களா இன்சல்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் நான் ஸ்கூல்ல இருந்து இறங்கி வரேன், பஸ் விட்டு இறங்கி வரும்போது இந்த அப்ப எனக்கு அந்த கார் பேர்லாம் தெரியாது, சிம்பிள் மட்டும் நான் பார்த்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சரி எப்பயாச்சும் ஒரு நாள் லக்கு தான் வாங்கிடலாம்னு நினைச்சு டைமிங் வரும்போது இப்போ மேரேஜ் டைம்ல தான் அது எடுத்தது. மேரேஜ் டைம்ல அப்பாவுக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் அசிங்கப்படுத்தினாங்க, அவங்க முன்னாடி இதே இடத்துல இது அங்கேயே நின்றுட்டு எல்லாம் ரிலேட்டிவ்ஸ் தான் இருந்தாங்க, அது யாரும் மென்ஷன் பண்ண மாட்டேன், அப்படியே பார்த்துருந்தாங்க. அது ஒரு ஆசை அப்பாவுக்கு.